குழந்தை இல்ல, சார் கூட்டிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஆ, சரிங்க. மெல்வின், வரும்போது ரெண்டு பேக்கெட் பால் வாங்கிட்டு வந்துருங்க. ஆ, சரி. அப்புறம் அவகிட்ட சொல்லுங்க, அவளோட ஃபேவரட் நூடுல்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு. யார்கிட்ட? குழந்தை கிட்ட தான். குழந்தை கிட்டயா? ஆனா அவ தான் என் கூட இல்லையே. அப்புறம் அந்த ஸ்ரீ சொன்னாரே, நீங்க அவளை பிக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னு. நீ என்ன சொல்ற ஷெரின்? நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்தே வரேன். அப்புறம் நான் எப்படி போய் அவளை பிக் பண்ணிருக்க முடியும்? அப்ப குழந்தை? அது நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் போய் ஸ்கூல்ல பாக்குறேன். ஓகே, ஏய் பயப்படாம இரு. சரி, வைக்கிறேன். விளையாடிட்டு இருக்கோம், போய் தேடி பாருங்க. நல்லா தேடி பாருங்க. மனுஷன நிம்மதிய ஒரு சரக்கடிக்க கூட விட மாட்டேங்கிறானுங்க, உசுர வாங்குறானு. எங்களுக்கு ஸ்கூல்லையும் சரி போலீஸும் சரி யாருமே ஹெல்ப் பண்ண முன் வரல. எங்க குழந்தைய காணுங்கிற அந்த வேதனையோட நாங்க மட்டும்தான் அவளை தேடிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு ராத்திரி தான் என் பொண்ணோட ரூம்ல இருந்து எனக்கு அந்த புக்கு கிடைச்சது. என்ன சார்? ஒண்ணுல்ல.
மார்க்கு கம்மியாக எடுக்கிற குழந்தைங்களுக்கு ஹெச்எம் கொடுக்குற ஒரு டார்ச்சர் மெத்தட் அந்த ஸ்கூலில் இருந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏஞ்சல் அந்த லிஸ்ட்டில் ஒரு வெட்டி மாறுதான். எக்ஸாமோட ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஏஞ்சலை எப்பவும் தண்டிக்கிற மாதிரி அன்னைக்கும் தண்டிச்சிருக்காங்க. வேற ஒரு ப்ரோக்ராம் இருந்த காரணத்தினால ஹெச்எம் அன்னைக்கு சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. ரொம்ப நேரமா தண்ணி குடிக்காம இருந்ததுனால என் பொண்ணு மயங்கி விழுந்திருக்கா. ஸ்கூல்ல இருந்த அத்தனை ஸ்டாஃபும் அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. என் பொண்ணு மட்டும் அங்க தனியா இருந்திருக்கா. யாருக்குமே தெரியல. குழந்தை கூண்டில் இருந்தது எனக்கு தெரியாது சார். பிரின்சிபாலும் மேனேஜரும் வெளியே தெரியக்கூடாதுன்னு என்னை மிரட்டினாங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் நான் வந்து சொல்றேன். உண்மையா எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது சார். குழந்தை மூணுல இருந்தது சத்தியமா எனக்கு தெரியாது. தெரியாது சார். யார் அவங்க? அந்த ஸ்கூல் போனர மேடம்க்கு தெரியும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, ரோனி வர்கீஸ். ஆமா, நம்ம ஒரு சொன்ன மாதிரி பண்ணிக்கலாம். I'll kill you bloody devil. உனக்கு எப்படி பண்ண எப்படி மனசு வந்துச்சு? என்னோட பொறு பொண்ணு, கொஞ்சம் அமைதியா இரு, சொல்றதை கேளு. பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்க செல்வாக்க பயன்படுத்தி நடந்த விஷயத்த வெளியே தெரியாம மறைச்சிட்டாங்க. போலீஸும் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அவங்களுடைய அடுத்த டார்கெட்டா இருந்தது ஷெரின். அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்க ஷெரீனை ஒரு ட்ரக் அடிக்டா மாத்தினது மட்டும் இல்லாம ஷெரீனோட மரணத்தை ஒரு ஆக்சிடென்டாவே மாத்திட்டாங்க. கொஞ்ச நாள் நான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அன்னைக்கு நான் சொல்ற எந்த விஷயத்தையும் நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்ல. ஒருத்தர தவிர மேடத்தோட அப்பா. சார், சார், இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. நீங்க என்ன காப்பாத்துவீங்களான்னு தெரியாது. நான் சொல்றது எனக்கு கேட்கணும் சார். ஹலோ ரோனி சார், நான் தான் சார் சைன்யதன் பேசுறேன். விஷயம் இப்ப கை மீறி போயிட்டு இருக்கு சார்.
வெளியே எதுவும் தெரியக்கூடாதுன்னு மேனேஜரும் பிரின்சிபாலும் மிரட்டினாங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் நான் வந்து சொல்றேன். ஹலோ, கொஞ்சம் ஊத்துட்டுங்களா? ஆ, ஊத்து. போதுமா? ஆ, போதும். சோடா? ஆ. சார், உங்க போன் கிடைக்குமா? போன் பண்ணுங்க. எடுத்துக்கோங்க சார், ஒரு நிமிஷம்.